ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ஃபிங்கர் பிடிக்கிறேன் ஆனால் பந்து வந்து என் கையிலேருந்து சுற்றினு போகுது, எப்படி போட்டாலும் சுற்றினே போகுது, நான் ஷெட்டர் போட்டாலும் சரி, மிஸ் பாஸ் பால் எடுக்கிற பால் யாரா டிஃபென்ஸ் ஆகிற பாலை போட்டாலும் சரி சுற்றினே போகுது அப்படின்னு சொல்லி, எப்படி அது கரெக்டாக பிடிக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஃபிங்கர் பிடிக்கிறோங்க. ஃபிங்கர் பிடிக்கிறப்பே நம்ம கையை வந்து இந்த ஷேப்பில் வச்சு பிடிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கிரிக்கெட் பால் மேலே கேட்ச் பிடிச்சிருந்தால் நம்ம இந்த ஷேப்பில் பிடிப்போம், பந்து சின்னதாக இருக்குது அந்த ஷேப்பு தான் நம்ம கேட்ச் பிடிப்போம். இப்போ அதேமாதிரி நம்ம வாலிபால் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் நம்ம கையை கிட்ட வச்சு பிடிச்சா மட்டும்தான் பந்து வந்து ஃபிங்கர் பிடிக்க முடியும். சில பேர் கையை வந்து இந்த அளவுக்கு வீசிட்டு பந்து நடுவில் வந்து வாங்கி நம்ம பந்தை போடனா பந்து கண்டிப்பாக சுட்டும், நம்ம போகிறதும் டபுள் ஆகிடும். இப்போ நம்ம பந்து வந்து இவ்வளோ இருக்குதுன்னா நம்ம இவ்வளோ பேசி கையை விரித்து நம்ம பந்தை போட்டோம்னா கண்டிப்பாக பந்து சுற்றுங்க. அதுக்கு தாங்க பந்து எந்த சைஸ் இருக்குதோ, நம்ம வாலிபால் எந்த சைஸ் இருக்குதோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பந்தை இந்த ஷேப்பில் பந்து ஃபிங்கர் பிடிச்சா நல்லா பாருங்கள், கை எந்த ஷேப்பில் இருக்குது, இந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் பந்தை பிடிச்சா தான் பந்து வந்து சுத்தாமல் கரெக்டாக போவோம், நீங்கள் போடுற பந்து டபுளும் ஆகாது. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பந்து வந்து கையை அகலமாக விரிச்சிக்கின்னு கிட்டே வந்து போடுற மாதிரி போடுறாங்க, ஆனால் பந்து வந்து இந்த இந்த ஷேப்பில் நிற்கிது, இந்த ஷேப்பில் நின்றுன்னு போச்சுன்னா பந்து கண்டிப்பாக சுற்றும். இப்படி நம்ம ஃபிங்கர் பிடிச்சோன்னா கண்டிப்பாக சுற்றும். நம்ம கட்ட வேரில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் பிடிச்சா கண்டிப்பாக சுற்றும். அதுக்கு தான் வந்து கையை கிட்ட வச்சு இந்த ஷேப்பில் பந்தை போடுங்க, கரெக்டாக பந்தில் நம்ம விரல் எல்லாம் பதிஞ்சால் மட்டும்தான் பந்து வந்து கரெக்டாக போவோம், இல்லைனா போவாது. இந்த ஷேப்பில் இருக்கணும் பந்து பிடிக்கிறது. நம்ம நீ இந்த ஷேப்பில் பந்தை இப்படி உள்ளே விட்டுட்டு நம்ம ஃபிங்கர் போகிறோன்னா கண்டிப்பாக பந்து சுற்றும். அப்போ அதுக்கு அடுத்த விஷயம் எதுக்கு எதனால் பந்து சுற்றும்னா, இப்போ நம்ம ஃபிங்கர் பிடிக்கிறப்ப கையை கரெக்டாக இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. சில பேர் எப்படி பண்ணுவாங்க, இப்படி வச்சுருப்பாங்க, இந்த கட்டை விரல் வந்து இந்த ஷேப்பில் இப்படி இருக்கும், ரைட் ஷேப்பில் இந்த ரைட் ஷேப்பில் கட்டை விரல் இப்படி இருந்ததுன்னா இப்படி போடும்போதே இந்த கட்டை விரல் இப்படி மேலே தூக்கும், அப்படி தூக்குறப்பையும் பந்து சுற்றும் கர கர கரன்னு. நம்ம ஃபிங்கர் போடுறப்ப இந்த ஷேப்பில் இந்த கை இருந்ததுனா கட்டை விரல் கீழே இருந்து பந்தை போட்டால் தான் வந்து கரெக்டாக நம்ம ஃபிங்கர் போட முடியும். இல்லை இந்த ஷேப்பில் இருந்தது கை, இந்த ஷேப்பில் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக பந்து சுற்றும். நீங்கள் போடுறதே வந்து இந்த கட்டை விரல் தான் ஃபஸ்ட்டு போய் குத்தும் பந்தில், ஃபஸ்ட்டு கட்டை விரல் குத்துறப்ப பந்து வந்து டபுள் ஆகும் கரகரன்னு சுற்றும். அதனால் கை கட்டை விரல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கீழே இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும் கட்டை விரல், இந்த ஷேப்பில் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் பந்து வந்து போடுறது நம்மளுக்கு கரெக்டாக போகும். நீங்கள் அதை விட்டுட்டு கை இப்படி மேலே தூக்கின்னு இந்த ஷேப்பில் நம்ம போடுறோம் அந்த கட்டை விரல் மேலே தூக்கினதுனா பந்து கரெக்டாக சுற்றும் தான். இதை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து இந்த விரல் எப்படி வைக்கிறது பந்து எப்படி போடுறதுன்னு தெரில, என்கிட்ட கேட்ட டவுட்டு கேட்டவரும் இதனால தான் கேட்டார், பந்து நான் கையை எப்படி வச்சு நான் போடுறேன் எனக்கு போட தெரிலன்ட்டு. நம்ம இப்போ ஃபிங்கர் பிடிக்கிறப்ப இந்த ஷேப்பில் பிடிக்காம உங்கள் கட்டை விரல் இந்த ஷேப்பில் வச்சுன்னு பிடிச்சிருந்தாங்கன்னா ஃபிங்கர் போடுறது வந்து நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளை டச்சு போடுறப்ப. ஆனால் நீங்கள் பந்து விளையாடும்போது போடும்போது கட்டை விரல் சுற்றி விட்டு பந்து பின்னாடி போயிடும், நம்மளுக்கு போகிறதும் டபுள் ஆகிடும், பந்து கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ கிட்ட ஃபிங்கர் பிடிச்சி போடுறேன், பந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டாவது கை அகலமாக வச்சுன்னு போடுறேன், இப்போ எப்படி போகுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக பந்து சுத்த ஆரம்பிச்சிடும் நீங்கள் போடுறப்பே. அப்போ அதுதான் நம்மளோட மிஸ்டேக்கு, நீங்கள் அதை திருத்திங்க, கையை கிட்ட வச்சு போடுங்க. அப்படி ரெண்டாவது பட்சம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கை இன்னொரு ஐட்டம் எதுக்கு பந்து சுற்றுதுன்னா கட்டை விரலாம் இப்படி சுற்றி விடுறது, அது எது எப்படி சுற்றுது பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக பந்து போடுறோம் இப்படி, இப்போ கட்டை விரல் இப்படி வச்சு போடுறோம், இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு போடும்போது பந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். அதனால் நம்ம வந்து கட்டை விரல கரெக்டாக கீழே வச்சு போடுங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, கரெக்டாக பந்து உக்காத்துக்கு நம்ம பாலில் ஆஃப் காற்றாக இருக்கணும், வேறு பந்து அமுக்குனா இந்த அளவுக்கு காற்று அமுங்கி இருக்கணும் பந்து, அந்த மாதிரி இருக்கிறப்ப பந்தை இந்த ஷேப்பில் நீங்கள் ஃபிங்கர் போட்டு பார்க்கணும், செவுத்துலேயும் சரி இல்லை நம்ம கையிலையோ பந்து இந்த ஷேப்பில் ஃபிங்கர் போட்டு பார்க்கணும், கையை கிட்ட வச்சு நீங்கள் இது மாதிரி போடுறப்ப கரெக்டாக நம்ம பந்து வந்து கையில் உக்கார ஆரம்பிச்சிடும் அழகாக. இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் போடும்போது ஆஃப் காற்று வச்சு போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து பந்து கையில் உக்காஞ்சிரும் அழகாக. நீங்கள் உக்காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு கையில் அந்த கட்டை விரல் சுத்தாதமாக அழகாக வரத்து அதெல்லாம் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து விளையாடி பாருங்கள், போட்டு பாருங்கள். விளாட்றப்ப ஃபஸ்ட் நம்ம விளாட்றதோட புரிஞ்சிக்கங்க, புரிஞ்சிக்கினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயத்தை திருத்திக்கலாம் வாலிபாலை பொறுத்த வரைக்கும். எனக்கு அப்படியே ஃபிங்கர் வரலைன்னா மெடிசன் பால்னு ஒன்று விற்பாங்க,
அது 5 கிலோ இல்லை 3 கிலோ சின்னதாக இந்த சைஸில் இருக்கும் அது. அதை வாங்கி அதை ஃபிங்கர் போடுங்க, அழகாக வெயிட்டாக இருக்கும் அது, லைட்டாக அப்படியே தூய் 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 ஃபிங்கர் போட்டோம்னா கரெக்டாக கையில் வந்துடும், நல்லா பவனும் கிடைக்கும் அதில். அதனால் மெடிசன் பாலும் போட்டு பாருங்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் பேஸ்கெட் பால் போடுங்க. நீங்கள் வந்து பந்தை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கினே, இந்த ஷேப்பில் நம்ம கையை வச்சுருக்கணும், இப்படி போட்டால் நம்மளுக்கு பந்து சுத்தாமல் போகும்ன்ட்டு நீங்கள் கரெக்டாக நினச்சிக்கின்னு ஆள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபிங்கர் போடுறது சுத்தமாக உங்களுக்கு வரும். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.